முதலமைச்சர் நம்முடைய சில கூட உச்சபட்ச பதவிக்கு வர முடியும். ஏன் முதலமைச்சராக முடியும், பொதுச் செயலாளராக முடியும், இந்தியாவில் எந்த கட்சியாவது ஆக முடியும், குறிப்பா திமுக ஆக முடியும். ஒரு வார்த்தை பேசி பாருங்க, திமுக கட்சியிலுக்கு நிர்வாகி யார் வேண்டாலும் உழைத்தாலும் அந்த கட்சிக்கு விசுவாசமா இருந்தால் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்று எவராவது பேசுவதற்கு தகுதி இருக்கின்றதா? இல்லை. இந்தியாவிலேயே ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற ஒரே கட்சி அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஒன்றுதான். இந்த கட்சியில் யார் விசுவாசமாக உழைக்கின்றாரோ, இந்த கட்சிக்கு யார் விசுவாசமாக இருக்கின்றாரோ, அவர்களுக்கு அவர் வீட்டு கதவை தட்டி பதவி வந்து சேரும். இது அண்ணா திமுக. திமுக என்று சொன்னால் அந்த திமுக குடும்பம், திமுக குடும்பம்னா கருணாநிதி குடும்பம், இது ஸ்டாலின் குடும்பம். அந்த குடும்பத்துக்கு தலைவை தட்டி யார் வசூல் செய்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பதவி வரும். இதுதான் நம்ம கட்சிக்கும் அவர் கட்சிக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே உழைப்பவர்களுக்கு மரியாதை உண்டு, அங்கே வசூல் செய்து கொடுக்கிறவர்களுக்கு மரியாதை உண்டு. இதுதான் வித்தியாசம். 2014 மிருதா சூறாவளி புயல், 2018 கஜா புயல், 2020 நிவர் புயல், 2020 புரளி புயல். எவ்வளவு புயலையும் சந்தித்த அரசாங்கம் தான் அம்மாவுடைய அரசாங்கம். ஆனால் அண்மையிலே வந்தது அஞ்சாம் புயல். அந்த புயல்ல காத்தறிய வெறும் மழைதான் பெய்தது. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கடுமையான புயல் காற்று சென்னை மாநகரத்தில் மட்டும் சுமார் 6 லட்சம் மரங்கள் சாய்ந்து போயின, 2 லட்சம் குப்பைகள் வாரி நாம் எடுத்தோம் சென்னை மாநகரத்தில். பல்வேறு மின்கம்பங்கள் உடைந்து சேதமடைந்தன. அதையெல்லாம் புயல் வேகத்தில் செயல்பட்டு சரி செய்து இயல்புநிலைக்கு கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு இதுதான் புயல்ல, பெரிய மழை இல்லை, புயல் இல்லை, இதிலேயே மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முடியாத அரசாங்கம் தான் இன்றைய அதிமுக அரசு. மக்களுக்கு அஞ்சாம் புயல்ல கனமழையின் போது சாப்பாடு கொடுக்க முடியல, 3 நாட்கள் குடிநீர் கொடுக்க முடியல, பால் கொடுக்க முடியல, நோயாளி பெற்றோர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க முடியல. இப்படிப்பட்ட இடம் சென்னை மாநகரத்தில் பார்க்க முடியுது, சென்னை ஒட்டிய மாநகர பகுதியிலும் பார்க்க முடியுது, சென்னை ஒட்டியில் மாவட்டத்திலையும் பார்க்க முடியுது. இதற்காக சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புயல் வருகின்ற பொழுது புயல் வேகத்தில் செயல்பட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தோம். அதே வேளையில் விடியா திமுக ஆட்சியில் புயல் வந்தது, மழை வந்தது, புயல்ல காற்றில் மழைதான் பெய்தது. இந்த நிலையில கூட சரியான முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. வடிநீர் கால்வாய்களை அமைத்தது அண்ணா திமுக அரசு. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, இதுவரை முழுமையாக முடிக்கல, இதுவரை வடிநீர் கால்வாயில் முழுமையாக முடிக்கல.
அதனாலதான் குஞ்சா போய் ஓதப்படுது. ஆங்காங்கே தண்ணி தேங்கி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப கூட என்ன சொல்றாங்க முதலமைச்சர் சொல்றாரு, 90-98% மழைநீர் வடிகால் கால்வாய் முடிக்கப்பட்டு விட்டது. இங்க இருக்கிற வேலை திருப்படியா 98% முடித்து விட்டது பணி. இங்க இருக்கின்ற சென்னை இருக்கின்ற ரெண்டு அமைச்சர்கள் பொய் பேசுறதுக்காக இருக்கின்ற ரெண்டு அத்தனையும் பொய், உண்மை என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. பொய் பேசுவதில் பரிசு கொடுக்கணும். இந்த ரெண்டு அமைச்சர் கொடுக்கணும், சென்னையில் இருக்கிற ரெண்டு அமைச்சர் கொடுக்கணும். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் 90% மழைநீர் கால்வாய் பணிகள் நிறைவு பெற்றதாக. பிறகு மழை வந்து தண்ணீர் தேங்கி மக்களுடைய பிரச்சனை ஏற்பட்ட பிறகு பத்திரிகை ஊடகத்தில் பேட்டி கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட 38% தான் முடிஞ்சிருக்குது, எஞ்சிய பணிகள் அப்படியே இருக்கு சொல்றாங்க. எந்த அளவுக்கு பச்சை போய் பேசுகின்ற அமைச்சர் இருக்கின்றார்கள், முதலமைச்சர் இருக்கின்றார்கள், மேயர் இருக்கிறது இன்னி பார்க்கிறோம். மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வந்த திட்டம், இவர்கள் கொண்டு வந்த திட்டம் அல்ல. அந்த திட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு காரணம் கலெக்ஷன் கமிஷன், அதுதான் முக்கியம். அதனாலதான் இது தள்ளி போச்சு. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தால் ஒரே ஆண்டில் எஞ்சிய நீளம் உள்ள மடிநீர் கால்வாய் பணிகளை நிறைவேற்றப்பட்டு எங்கேயும் சென்னை மாநகரத்தில் தண்ணி தேங்காமல் நாங்கள் பார்த்திருக்கோம். நாங்கள் விட்டு சென்ற பணி, எஞ்சி இருக்கிற பணி கூட முழுமையா செய்ய மக்கள் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கூட ஊழலாத நிலையே கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் நம்முடைய முதலமைச்சர் பேசுவார், இந்தியாவிலே நம்பர் ஒன் முதலமைச்சர் சொல்லுவார். இதுல ஊழல் செய்வதில் நம்பர் ஒன் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அனைத்து துறைகளிலும் ஊழல் வழிந்து இந்தியாவிலேயே ஊழலில் முதன்மையாக விளங்குகிறது தமிழ்நாடு. கடன் வாங்குவதிலே நம்பர் ஒன் தமிழ்நாடு முதலமைச்சர். 2011 திமுக ஆட்சியில் இருந்து இறக்கப்பட்ட பொழுது இனி புரட்சி தலைவி அம்மாவில் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 1,14,000 கோடி கடன் தான் விட்டுட்டு போனாங்க இந்த திமுக ஆட்சியாளர். பிறகு 10 ஆண்டு காலம் 2011-21 வரைக்கும் அம்மா முதலமைச்சரா இருந்தாங்க. அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு இருந்தது. இந்த 10 ஆண்டு காலத்துல நிறைய திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு வாரி வாரி வழங்கணும். நம்முடைய ஆட்சி மாற்றம் வெளிப்படையும் பொழுது 2021 அப்பொழுது கடன் 4,85,000 தான். அதுல 1,15 கழிச்சிருங்க, அப்படி 1,15,000 கழிச்சு இன்றைக்கு 4,85 1,15 வெறும் 3,70,000 கோடி தான். மோசமான இந்தியாவிலேயே மோசமான முதலமைச்சர் பட்டியலையும் முதன்மையாளர் தமிழ்நாடு முதலமைச்சர். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குடும்ப கட்டுப்பாட்டுக்கு போயிட்டு, இந்தியாவில் ஒரு மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சர் தான் இருப்பாங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு தான் 4 முதலமைச்சர் பார்க்க முடியுது. குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரம் போய்விட்டது. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் பொம்மை போல செயல்படுகிறார். ஒரு திறமை இல்லாத நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசாங்கத்தை இன்னைக்கு மக்கள் பார்க்கிறார். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதோட இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடுமையான வரி விதிப்பு. இன்னைக்கு சொத்து வரி, வீட்டு வரி 100% அதிகரித்திருக்கு. சென்னை மாநகராட்சி, நீ சென்னை மாநகராட்சியில நடந்த அதிமுக ஆட்சியில 2 கோடி பேருக்கு ஒரு வீட்டுக்கு 2,000 ரூபாய் வரி கட்டிட்டு இருந்தீங்களா, இப்ப வந்து 4,000 ரூபாய் வரி கட்டுறாங்க, 100% ஏற்றிட்டாங்க. இந்திய கூட்டணி அமைச்சதே என்னைக்கு சாய் சொன்னார், அந்த கட்சி ஏற்கனவே வெற்றி பெற்றோட குறைந்த இடத்துல வெற்றி பெற்று எதிர்கட்சி அந்தஸ்தை எழுதிட்டு காலத்தில் காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்தை எழுதிட்டு இப்போது இந்தியா கூட்டணி வலுவா இருக்கா எங்கப்பா வலுவா இருக்குது. ஒவ்வொருத்தரா பிடிக்கும் போயிட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருமா, ஒருபோதும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி வந்ததுல வலியுறுத்த முடியும்,
நாற்பது இடங்கள்
உழைக்க வேண்டும் வெற்றி சூட்ட வேண்டும் என்று நாயகர் கூறுகிறார்.